ரஞ்சித் கூட இருந்ததுனால சொல்லியிருந்தாலும் பயப்படுறீங்களா? ஐயோ, எனக்கு ரஞ்சித்துன்னு சொன்னதால தாங்க நான் அதை ஒத்துக்கிட்டேன். இப்போ சீமான் சொன்னதால தான் ஒத்துட்டேன். இப்போ தலையிட்டு இருந்தா நான் அப்பயே கழுத்தா மட்டும் அச்சு துரத்திருப்பேன். ஓப்பனாக சொல்கிறேன், இந்த மாதிரி திருட்டு பசங்களுக்கெல்லாம் மரியாதையே கிடையாது. ஜேம்ஸ் அண்ணன் வந்து ஒரு கிளீனராக இருந்து டிரைவராகி அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு ஆறு பஸ்ஸுக்கு சொந்தக்காரராகி சினிமா மேலே அவருக்கு ஒரு ஆசை இருந்திருக்கும். எல்லாருக்குமே சினிமாவில் ஒரு ஆசை இருந்திருக்கும். அடுத்து வந்து இந்த படத்துக்கு தூணாக இருந்து பண்ணதில் வந்து கதை திரைக்கதை வசனம் பண்ண கோ டைரக்டர் விஜயபாலா அவரால் வர முடியல. ஏன்னா இது நாங்கள் திடீர்னு டிசைட் பண்ணதுனால அவர் மதுரையிலேருந்து வரணும். ஸோ அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்து அவர் கூட உறுதுணையாக இருந்த கோ டைரக்டர் கல்யாண் சக்திவேல் அவனையும் கூப்பிடுறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் இந்த கூத்து காஸ்டியூம் இருக்குல்ல, அது இந்த படத்தில் ரொம்ப டைட்டான ஒரு விஷயம். அது ரொம்ப செக் பண்ணி அந்த கூத்துக்காரங்களோட போய் அது எல்லாத்தையும் ரெடி பண்ண இந்த படத்துடைய காஸ்டியூம் டிசைனர் ஸ்டாலின் சாவிஸ் அவன் பேர். அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து ஹீரோயினுக்கு அம்மாவாக ஒரு எமோஷ்னலாக கனெக்டான எலிசபெத் மேடமையும் நான் ஸ்டேஜுக்கு கூப்பிடுறேன். நன்றி சொல்ல வேண்டியது வந்து எல்லா சூழ்நிலையிலையும் ப்ரொடியூசருக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்த, ஆக்சுவலாக அவர் வந்து நான் அவர் சொல்லுவார் நான் ஒரு பெட்ஃபோர்ட் டிரைவருங்கன்னு ஒரு இல்லை, அவர் வந்து உண்மையாலுமே இந்த படத்துக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காரு பெரியசாமி அண்ணன். ஆயமாலா படம் வந்து நிறையா கடந்து வந்திருக்கு. இது ஒரு டீமாக தான் பண்ணியிருக்கோம். பத்திரிக்கையாளர் நீங்கள் எல்லாம் இதுக்கு ஒரு ஹானஸ்டான ரிவ்யூ கொடுத்து இந்த படத்தை வெற்றியரசன் கேட்டுக்கிறேன். நன்றி. ஒரு சின்ன படம் எதுவாக இருந்தாலும் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது நீங்கள்லாம் தான். ஸோ நீங்கள்லாம் இங்கே வந்திருக்கிறது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆரியமாலா படம் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் ஹீரோயினோட அம்மா நடிச்சிருக்கேன். இது ரொம்ப அவர் ஹீரோ சார் சொன்ன மாதிரி ஒரு எமோஷனாக நல்ல ஒரு விமன் சென்ட்ரிக் மூவி. ஸோ எப்போவுமே நான் பண்ணுற கேரக்டர்ஸ் எல்லாமே அது பெருசாக சின்னதாக தாண்டி நான் எனக்கு பெர்ஃபார்மன்ஸாக எனக்கு என்ன இருக்குமோ அது முக்கியத்துவம் இருக்கிறது மட்டும்தான் நான் பார்த்து நடிச்சிருக்கேன். அந்த மாதிரி இந்த படத்தில் எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கிடச்சிது. ஒரே ஒரு சின்ன வேண்டுகோளோடு தான், அதிகமாக ஒன்றும் பேசலை. ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் இந்த படம் வந்து தியேட்டருக்கு நாங்கள் வர்றதுக்கு ரெடியாக இருக்கோம். நீங்கள் தான் இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு உங்கள் எல்லாரோடையும் நாங்கள் ரெண்டு கரம் கூப்பி நான் கேட்டுக்கிறேன். இந்த படத்தை பற்றி நீங்கள் பார்ப்பீங்க. இந்த படத்தை பற்றி நீங்கள் தான் அதனோட எல்லாமே எழுதி மக்கள்கிட்ட போய் சேர்கிறதுக்கு உங்களோட உதவி எல்லாம் தேவை. மேடையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றி. இதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கும் கடவுளுக்கும் நன்றி. தேங்க்யூ. காட் பிளஸ். சினிமாவில் எத்தனையோ நல்ல படங்களை நீங்கள் கொண்டு போய் எல்லாத்தையும் சேர்த்துருக்கீங்க. அந்த மாதிரி நாங்கள் ஒரு நல்ல படத்தை பண்ணியிருக்கோம், அதை நீங்கள் எல்லாத்தையும் போய் சேர்ப்பீங்கிற நம்பிக்கையோடு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மறைந்த நடிகர் தவிசி ஐயா அவர்களுக்கும், மாரிமுத்தானன் அவர்களுக்கும், சிவசங்கர் மாஸ்டர் அவர்களுக்கும், சகோதரி அனைவருக்கும் முதல்ல இதய அஞ்சலி செலுத்தி கூறுகிறேன். இந்த படம் ஒரு நல்ல படம், எல்லாமே பாருங்கள், பார்த்துட்டு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். மலன்ற நேம் வந்து பல வகையில் கடந்த ஒரு 50 வருஷமாக நம்மக்கிட்ட வந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஆரியமாலா இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஊடக நண்பர்கள் பார்க்க போகிறீங்க. நான் இந்த படத்தை பார்த்துட்டு நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணேன். அதாவது நிறைய கண்ணுக்கு குளிர்ச்சியாக கேட்குறதுக்கு இனிமையாக பெர்ஃபார்மன்ஸ் வைஸில் பார்க்கும்போது நிறைய எல்லாம் பார்த்தாலும் சில விஷயங்கள் ஆர்கியூ பண்ணேன். ஆர்கியூ இன் த சென்ஸ் அதை மாற்றுங்க இதை மாற்றுங்கன்ற டிமாண்ட் இல்லை, பட் இப்படி தான் நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற நம்மளை மாதிரி நான் என்னோடய டேஸ்ட்டை நான் எப்படி நினைப்பேன்னா ஒரு தர டிக்கெட் ரசிகனாக நம்ம அப்படி தான் நான் ஃபீல் பண்ணிப்பேன். அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, இந்த இடத்துல இப்படி தான் நல்லா இருந்திருக்குமே, இந்த கேரக்டருக்கு இப்படி தான் நடந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சில விஷயங்கள்லாம் கேட்டேன். அதுக்கு அவங்க பதில் சொன்னாங்க, பட் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். பட் அது எமோஷனலி நிறைய டிஸ்டர்ப் பண்ணிச்சு, நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ளே ஓடுற மாதிரி இருந்தது. நல்ல ஒரு மேக்கிங், ஜனரஞ்சகமான படம், ஃபேமிலியோடு பார்க்குற மாதிரியான படம். தென் இந்த படத்தோட டீம் மெம்பர்ஸ், இந்த ஹீரோ, ஹீரோவோட ட்ராவல் எனக்கு இப்போ தான் ரீசெண்டாக தான் இன்ட்ரோ பண்ணாங்க. இந்த படத்தை தூக்கி சுமக்கிறதுக்கு ப்ரொடியூசர்ஸோட சேர்ந்து ரொம்பவே தோள் கொடுத்து ஓடிட்டுருக்காரு. சொந்தமாக படம் போட்டால் எந்த அக்கறை இருக்குமோ அந்த அக்கறையோடு அவர் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம ஈடுபாட்டோட ரொம்ப சப்போர்ட்டிவ் எங்களோட இருக்கார். தென் கேமராமேன், இவர் மூலமாக தான் அந்த படத்தை நாங்கள் முதல்ல பார்த்தோம். என்னோடய நண்பர் அருணாச்சலம் அப்படின்னு ஒரு டிஓபி மூலமாக இவர் இன்ட்ரோவை பார்த்தோம். பார்த்துட்டு பிளாங்காக கருத்து சொல்ல முடியல, ஏன்னா வணிக ரீதியை அப்படி கொண்டு போக முடியுன்ற ஒரு குழப்பம் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஹீரோ மாதிரியான நண்பர்களை உள்ள உட்காந்து நிறைய விஷயங்களை அழகுபடுத்தி ரொம்ப ஷார்ப்பாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீங்களும் பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்கள்.
தட்டி கொடுங்க. மெயினாக இப்போதைக்கு அதான் தேவைப்படுது. ஏன்னா மிட் லெவல் படங்கள் சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கும்போது அந்த லிஸ்ட்ல இதுவும் சேரணும் அப்படின்னு நானும் விரும்புகிறேன். அதுக்கு உங்கள் ஆதரவு வேணும். இந்த படத்தில் எனக்கு நல்ல பரிச்சயமான மேம் எலிசபெத் சிராஜ் மேம் இருக்காங்க. அவங்களும் ரொம்ப நாளாகவே ஒரு பிரேக் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. அவங்களுக்கு கம்மிங் 18th ரெண்டு படம், அண்ணன் போஸ் வெங்கட் இயக்கத்தில் வெற்றிமாறன் சார் தயாரிக்கிற சார் படத்துலேயும் ரோல் பண்ணியிருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் இந்த படம் மூலம் ஒரு பிரேக் கிடைக்கணும். நிறைய டெக்னிக்கல் டீம் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஈவன் இதில் பவதாரணி மேமோட ஒரு கடைசி பாடல் இதில் இடம் பெற்றிருந்தாங்க. நிறைய ஸ்பெஷாலிட்டி இந்த படத்தில் இருக்குது. ஸோ உங்களை நம்பி இத்திரைக்கு கொண்டு வரோம். சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் ஆதரவுக்கு நன்றி. தேங்க்யூ. எனக்கு வந்து இந்த சென்னையில் எனக்கு முத முதல் எனக்கு வந்து எனக்கு தாயாக இருந்தவர் வந்து எனக்கு வந்து எங்கள் அண்ணன் பெரியசாமி சார் தான். அவருக்கு எனக்கு முத முதல் நன்றி. எனக்கு அடுத்தது பாபா சார் அவர்களுக்கு. எந்த வித ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இவங்கெல்லாம் எனக்கு உழைச்சிட்டு இருக்காங்க. என்னோடய அருமை சகோதரர் என் கூட பிறக்கல இவங்கெல்லாம் ஆர்எஸ் கார்த்தி அவர்கள். என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மூணு நாலு நாளாக டே நைட்டு கண் முழிக்காது ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிவிட்டு நைட்டு விடிய விடிய வண்டி ஓட்டிகிட்டு வந்து இன்னும் தூங்கிருக்க ஒரு கொஞ்சம் கூட தூங்கிருக்க மாட்டாப்புல. இந்த படத்தோட கோ டைரக்டர் ஆர்எஸ் விஜயபாலா அவர் தான் இந்த படத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. நம்ம கேமராமேன் ஜெய்சங்கர் இவர் இல்லைன்னா இவரும் அவர் இல்லைன்னா இந்த படமே கிடையாது. எனக்கு இது ஒரு கட்டத்தில் எனக்கு நின்று போச்சு. இது ஒரு ஏமாற்றங்களால் அதுலேருந்து இந்த மீண்டு கொண்டு வந்திருக்காங்க இவங்கள்லாம். என்னோடய வழிகளை உங்கள்கிட்ட சொல்லணும், நிறையா சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. நான் ரெண்டு நிமிஷம் தான் பேசணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. எலிசபெத் மேடம் எனக்கு வந்து எனக்கு அக்காவாக இந்த படத்தில் எனக்கு சின்ன ரோல் நடிச்சிருக்கேன். எனக்கு அக்காவாக இருந்திருக்காங்க, எனக்கு அம்மா மாதிரி. இது கோ டைரக்டரு கல்யாண், காஸ்டியூமர் சாவிஸ் வடலூர் சாவிஸ் அவர்களுக்கும், என் மனைவி அவங்க காலில் கூட நான் உழலாம். ஏன்னா நான் வந்து அவ்வளோ எல்லாத்தையும் இழந்துட்டு நான் நிற்கிறேன். நான் ஒன்றுமே இல்லை இப்போ. இன்னுமே எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. என் மனைவிக்கு எனக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஜெனிஸ் சாருக்கும் அப்புறம் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு வந்து நீங்கள்லாம் வந்து இந்த மீடியாவில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த கேமராவை தூக்கிட்டு இந்த மழையில் அதுலாம் போவாங்க. அப்போலாம் வந்து நாங்கள் வந்து வீட்டில் உட்காந்துட்டு தான் பார்ப்போம். சரி என்னடா இப்படிலாம் இவ்வளோ இது பண்ணுறாங்கன்ட்டு. ஆனால் அதோட கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும். உங்களோட கஷ்டத்தில் கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்குறீங்க ஒரு நல்ல விஷயத்த அப்படின்றத இப்போது கண் கூட நான் பார்க்குறேன். எனக்கு அந்த வாய்ப்பை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அதில் எந்த அளவுக்கு நாங்கள் உழைச்சிருக்கோன்றதை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு கதை இது, ஒரு பெண்மை சார்ந்த ஒரு கதை இது. ஜேம்ஸ் அண்ணன் பேசும்போது அவர் எமோஷனலாக பேசினார் இல்லைங்களா, அது உள்ளே அவ்வளோ அடக்கி வச்சுருக்காரு. நான் தான் சொன்னேன் அதெல்லாம் இங்கெல்லாம் எதுவும் சொல்லாதானே, நான் தயவு செஞ்சு வேணான்னு அவன் படம் பார்க்கட்டும் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா டு பி ஃப்ரேங்க், இங்கே சினிமாவில் படம் பண்ணணும் அப்படின்னு ஆசையில் நிறைய ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. ஆனால் அவங்க வைக்கிற நம்பிக்கை கெடுக்கிற மாதிரி இங்கே நிறைய பேர் அவங்கள ஏமாத்துறாங்க. ஸோ அந்த வழி அது நான் பார்த்துருக்கேன். அது ஏன்னா நான் சுதாகாவை வந்து அம்மன் மாதிரி நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ அவங்கள பார்க்கும்போது எப்படியாச்சும் இந்த படத்தில் அவங்கள நாங்கள் எப்படியாச்சும் கரை சேர்த்த மாட்டோமான்ற எண்ணத்தில் தான் நாங்கள் ஃபுல்லாக ஓடிட்டுருக்கோம். நீங்கள் தான் அதை பார்க்கணும். ஆக்சுவலாக ரெண்டு மூணு பேரை நான் மிஸ் பண்ணிட்டேன். மணிமேகலை இந்த படத்தில் அவங்க ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க இப்போ தான் வந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கும் நன்றி. ஹீரோயின் கொஞ்சம் அவங்க ரெண்டு மூணு நாளாகவே உடம்பு சரியில்லை, இப்போ வந்துட்டுருக்காங்க. எப்படி இருந்தாலும் அவங்க வந்துடுவாங்க நம்ம நம்புகிறோம். நான் ஒரே ஒரு கொஞ்சம் டைம் மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒரு சில பேர் நம்ம கண்ணில் பார்த்ததில்லை இல்லையா. ஆனால் பெரியசாமின்னா கொஞ்சம் மேடைக்கு வாங்க, ஏன்னா உங்களை யாரும் பார்க்கல. வாங்க. இந்த படத்தில் மியூசிக் பண்ண மியூசிக் டைரக்டர் அவருக்குமே உடம்பு சரியில்லை, அவர் ஊரில் இருக்கார். பிரிசமன் பிக்சல் பாபா அவர் அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஐயப்பன் சார் சவுண்ட் சைடில். அண்டு எந்த நேரத்தில் நாங்கள் ஏதாவது ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணால் கூட அதை ரொம்ப ஈஸியாக சரி பாபா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அதுவும் பாபா வந்து அவர் இன்னொரு தூண் அந்த பக்கம் அவ்வளோ சப்போர்ட் பண்ணார். ஸோ எல்லாருக்குமே எங்கள் டீம் சார்பாக நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு படத்தை ஆரம்பித்து அது கடைசி வரைக்கும் முடித்து ரிலீஸ்க்கு தன்னை நம்பி பணம் போட்ட ப்ரொடியூசருக்கு அதை கொண்டு போய் சேர்க்குறவர் தான் டைரக்டர் நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதாங்க கேட்குறோம். இல்லை நீங்கள் டைரக்டர் இல்லை நான் டெஃபினேஷனுக்கு மாட்டேன். இதுதான் டைரக்டர் நான் இல்லை.
இதுதான் டைரக்டர் நான் நினைக்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு நான் உங்களை கேட்டேன். இந்த கதையை நீங்கள் சொன்னீங்களே, ஸ்டார்ட் பண்ணி கடைசி கொண்டு வருவார்னு சொல்லுங்கள். உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். நான் கேட்டது என் டெஃபினேஷன் இது தான், நான் அதை தான் நம்புகிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அந்த டெஃபினேஷனுக்குன்னு தான் நான் கேட்டேன். நீங்கள் என்ன தான் உழைச்சாலும் என்ன தான் பண்ணாலும் டைரக்டருக்கு தான் அந்த கிரெடிட் போகும். டைரக்டரை பொறுத்து தான் அந்த கதையே சொல்லுவேன். நான் வந்து ஒன்றே ஒன்று தான் கேட்டேன். டைரக்டர்னால் நான் நம்புறது ஒரு விஷயத்தை ஆரம்பித்து அதை முடித்து ப்ரொடியூசர் தன்னை நம்பி, இப்போ உங்களை நம்பி யாராச்சும் ஒரு 10,000 கொடுப்பாங்களா? கொடுப்பாங்களா? என்ன நம்பி நிறைய பேர் கொடுப்பாங்க. உங்களை சார்ந்தவங்க கொடுப்பாங்களா? 1 கோடி ரூபாய் கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க. 2 கோடி ரூபாய் கொடுப்பாங்களா? இல்லை சொல்லுங்கள். அந்த மாதிரி தான் வருது. அந்த மாதிரி தான் இங்கே என்னென்னா, யாருன்னே தெரியாத ஒருத்தர் வந்து சொல்லும் போது நம்பிக்கையில் பணம் போட்டவரை, பாதியிலே அத்து விட்டு போனவரை நீங்கள் எப்படி இங்கே வந்து அவரை பற்றி பேசணும்னு எதிர்பார்க்குறீங்க? அதாவது ப்ரொடியூசர் வந்து அவரை நம்பி பணம் கொடுத்தார் பிரதர், ஓகேவா? அவர் சரியாக பண்ணுற மாதிரி தெரியல. சரி, கொடுத்த பணத்துக்கு கணக்கூட அப்படின்னா ஓடி போயிட்ட ஓடி போனவர் தான், ஓகேவா? அதுக்கப்புறம் 3 வருஷமாக கணக்கும் கொடுக்கல, எதுவும் பண்ணலை. இப்போ படம் ரிலீஸ் அப்போது வந்து டைரக்டர் பேர் போடலன்னு கேட்குறீங்களா? அதே யார் தான் முடிச்சது, பாதியில் ஓடிட்டார். விஜயபாலா கோ டைரக்டர் நாங்கள் சொன்னோம்ல, அவர் பேரை சொல்கிறோம்ல, கல்யாண் இவர் பேரை சொல்கிறோம்ல. ஸோ இதோ கேமராமேனு இவங்கெல்லாம் சேர்ந்து தான் படத்தை முடித்தாங்களே. சார், என்ன ஆக்ஷன் எடுக்கணும்னு? இல்லை சார், சார் அவர் அதில் மெம்பரே இல்லையா சார்? அவர் ஒரு ஷார்ட் ஃபிலிம் கூட இதுவரைக்கும் எடுத்ததே இல்லையா? பிரதர், ஐயோ, நான் உங்களை கேள்வி கேட்கல பிரதர். இல்லை 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 இல்லை, என்னை செலக்ட் பண்ணது தோ ஜேம்ஸ் அண்ணன், கேமராமேனு விஜயபாலா கோ டைரக்டரு. இல்லை சார், அதான் நாங்கள் டீம்னு சொல்கிறோமே. ஃபிலிம் நாங்கள் வந்து இங்கே வந்து டைரக்டர் இல்லை, ஃபிலிம் பை சார. படம் ஸ்டார்ட் பண்ணும் போது தான் கதை, திரைக்கதை, வசனம் எல்லாம் எழுதுனது விஜயபாலா. அவரை நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம், சரிங்களா? அவரை நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அவள் கூட இருந்து உழைச்சி எல்லாத்தையும் முடித்தது அவங்க. ஸோ அவங்களை நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். யார் என்னென்ன வேலை பார்த்தாங்களோ அதை நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். பிரதர், உண்மையாக நேர்மையை பேசுகிறவனுக்கு எப்பவுமே திமிர் இருக்கும் பிரதர். நான் உடனே யார் காலையில் உள்ளுன்ற அவசியம் இல்லை, உண்மையை பேசுகிறேன். சரி, பணம் வாங்கிட்டு ஓடி போனவரை டைரக்டர் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, கோ டைரக்டர் விஜயபாலான்னு சொல்லிட்டீங்க. ஏன் விஜயபாலாவை டைரக்டர்னு சொல்லலாம், அப்போ தைரியமா? பிரதர், அவங்க வந்து இல்லை எனக்கு கோ டைரக்டர் பேரே போதும்ன்ட்டாங்க பிரதர். பிரதர், ஸ்டோரி வந்து இது ஒரு புக்கிலிருந்து எடுத்த ஒரு கரு, அதை வந்து திரைக்கதை வசனம் பண்ணது வந்து விஜயபாலா. ஒரு 20 வீடு தள்ளி தான் இருக்கும். ஆனால் நான் வந்து சென்னையில் தான் என்னோடய வாழ்க்கை, என்னோடய வாழ்க்கை சென்னையில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தொழுதூரில் இருந்தேன். அப்படி சொன்னால் தானே சார் அவங்களுக்குலாம் தெரியும். இல்லை, அவர் நம்மளை பற்றி தெரியணும்ல, என்ன நடந்துருக்கு. அவர் பா ரஞ்சித்துக்கிட்ட ஒர்க் பண்ணேன்னு சொன்னார், அவர்கிட்டையும் ஒர்க் பண்ணல. பா ரஞ்சித்துக்கு அவர் ஸ்க்ரீன் பிளே அவர் பண்ணி கொடுத்தேன்னு சொன்னார். சீமான்கிட்ட ரைட்டராக இருந்தேன்னு சொன்னார். நான் இதை நம்பி நான் அவரை வந்து, எனக்கு தெரியாது, எனக்கு சினிமாவெலாம் எனக்கு என்னன்னே தெரியாது எனக்கு. அதனால் சரி ஓகே, நல்லா பேசுவார், நல்லா தெளிவாக பேசுவார், நல்லா அதை நம்பிட்டேன் நான். அதுக்கப்புறம் தான் தெரியுது அவருக்கு வந்து ஆக்ஷன்னு சொல்ல தெரில, கட்டுன்னு சொல்ல தெரில, ஏதோ நம்பி இறங்கிட்டேன் நான். எனக்கு அந்த ஆற்றுலேருந்து எட்ட ஏஞ்சி வரணும், எனக்கு என் பணத்தை எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆகிட்டாப்ல. அதுக்கப்புறம் போய் கேட்க போனால் நான் வந்து சகாயம், நான் வந்து இந்த மாதிரிலாம் என்னை டார்ச்சர் பண்ணால் தூக்கு மாட்டி சேர்த்துரும் அப்படின்ற மாதிரிலாம் என்னை பிளாக்மெயிலெலாம் பண்ணாப்புல. சரி, வேறு வழி இல்லை. அப்புறம் என்னோடய கோ டைரக்டர், கேமராமேன், மேனேஜர் இவங்கள்லாம் வச்சு நான் இதுக்கு இடையில ஒரு கொஞ்சம் பிரேக் ஆகிடுச்சு, ஒரு 10 மாதம் பிரேக் ஆகிடுச்சு. இதுக்கு இடையில நான் வந்து, எனக்கு வந்து சினிமான்னா எனக்கு ரொம்ப ஆர்வம், இன்ட்ரெஸ்ட் எனக்கு. சரி, எனக்கு நான் ஒரு ஒரு இதில் வந்து இறங்க மாட்டேன், இறங்கிட்டேன்னா அதை கொஞ்சம் முடிக்கணும், ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கும். எனக்கு இதை பேச இல்லை, மூணு படத்துலேயே வந்து ஒரு பிரச்சனையை தான் கதையாக கருவாக உருவாக்கியிருக்கீங்க. ஆனால் நிஜத்துலேயே உங்களுக்கே 1000 பிரச்சனை வந்துருச்சு. இப்போ இதை எப்படி ஸ்டார்ட் அவுட் பண்ண போகிறீங்க? எப்படி பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல. உங்களோட ஆதரவு இருக்கணும் எனக்கு, எப்படி பண்ண போகிறேன்னு எனக்கு ஒன்றுமே எனக்கு புரியல. ஏதோ பணத்தை போட்டு போட்டு ஏதோ ஒரு நம்பிக்கையில் எனக்கு இவங்கெல்லாம் இருக்கிற ஒரு சப்போர்ட்டில் ஒரு ஒன்று உருவாக்கின்னு எனக்கு ஒரு லட்சியம், எனக்கு எனக்கு எப்படியோ ஒன்று பண்ணுண்டா அப்படின்ட்டு ஏதோ பண்ணியிருக்கேன் நான். நீங்கள் எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.
சார் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் சரிங்களா, அதுக்காக தான் இங்கே இங்கே அதுக்காக தான் நாங்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கோம் சரிங்களா. இப்போ வந்து ரீசனாக என்னென்னா, இப்போ வந்து கதை என்னோடது கேஸ் போடுறாங்க, டைட்டில் என்னோடது கேஸ் போடுறாங்க, பாதி படம் எடுத்து டேரக்டர் அவர் கேஸ் போட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அவருக்கு அவர்கிட்ட அப்படி ஏதாவது ப்ரூஃப் இருந்ததுன்னா அவர் போட்டுக்கிட்டும் அதை எதிர்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன். ஆமாம், புக்கிலேருந்து எடுத்தது தான். அவர் ஒரு கதையை ஒன்று சொன்னார், நாங்கள் ஒன்று பண்ணியிருக்கோம்ல. சரி, ஒருவேளை வந்து நீங்கள் கதையை வந்து மாற்றணும்னு சொல்லுறதுனால தான் டேரக்டர் விலகி போயிட்டாரா? அப்படிலாம் கிடையாது சார், மாற்றணும்லாம் கிடையாது. நீங்கள் தான் சொன்னீங்க அவர் வந்து கொலை பண்ணுறாரு அப்படின்னு பேசுனீங்க. நீங்கள் சொன்ன விஷயத்துல தான் எடுத்து பேசுகிறேன் உங்ககிட்ட. சரி, நீங்கள் சொன்னதுனால வந்து ஒருவேளை வந்து நம்மளுக்கு வேலை இங்கே கிடையாது போல இருக்கு, இந்த இடத்துல பண்ணால் நம்மளுக்கு மரியாதை இருக்காதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரோ? அப்படிலாம் ஒன்றும் போகல சார். நீங்கள் சொல்லிட்டு அவர் தேடிட்டு போனீங்க. நான் கொடுத்த பணத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டார், அவ்வளோதான். கொஞ்சம் இருந்தது கொஞ்சம் போட்டு மீதி எடுத்து அபேஸ் பண்ணிட்டு போயிட்டார். இதை கேட்க போய் தான் ஒரு சில இதெல்லாம் வச்சுக்கிட்டு மிரட்டல் மாதிரிலாம் என்னை விட்டாருங்க. போகும்போது வரும்போது எல்லாம் பார்ப்பாங்க, வச்சிருவோம் தீத்துருவோம் சாடமாடலாம் பேசினாங்க. நான் அதெல்லாம் கண்டுக்கல, எங்கே சொல்லணுமோ அங்கே சொல்லணும், அதுதான் உண்மையான தீர்ப்பு. எனக்கு நியாயம் எங்கே கிடைக்குமோ அங்கே வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் இந்த மேடையை நான் எதிர்பார்த்தேன், இந்த மேடை எனக்கு கிடச்சிருக்கு, அதனால் சொல்கிறோம். சார் இப்போ நீங்கள் அவர் மிரட்டுறாருன்றீங்க, ஏன் நீங்கள் பயப்படுறீங்க? ஏன்னா ரஞ்சித் கூட இருந்ததுனால சொல்லியிருந்தாலும் பயப்படுறீங்களா? ஐயோ, எனக்கு ரஞ்சித்துன்னு சொன்னதால தாங்க நான் அதை ஒத்துக்கிட்டேன். இப்போ சீமான் சொன்னதால தான் ஒத்துட்டேன். இவங்கள பெரிய ஒரு லெஜண்ட்கிட்டலாம் ஒர்க் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்தால் நான் ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது அவர் இந்த மாதிரி என்னை ஏமாத்திருக்காரு. கடைசியில் ஒரு எதுலுமே ஒன்றுத்துலேயே கூட இப்போ லாக்கே இல்லை, எதுலுமே இல்லைன்னும் போது ரொம்ப. இங்கே உங்களுக்கே தெரியும், சினிமாவில் நிறைய பேர் யாரையாச்சும் போய் பார்க்க போவாங்க, அவங்க பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க, அதை காமிச்சு நான் அதை பொண்ணு இதை பொண்ணுன்னு சொல்கிறதுல அவ்வளோதான் பிரதர். ஏன்னா அவர் ஊர் சைடில் இருந்து இருக்காரு. ஏன்னா நீங்கள் ரொம்ப நாளாக சினி ஃபீல்டில் இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இல்லை பிரதர், ஒரே விஷயம் என்னென்னா, நான் இந்த படத்தில் இன்வால்வ் ஆனதே போன 4 மாதமாக தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் போனேன், நடித்தேன், வந்தேன், அவ்வளோதான். அப்போ கூட இவர் கேமரா மேலே ஏறி உட்காந்துட்டார்னா ஆக்ஷன் கட்டு சொல்கிறது விஜயபாலா தான் சரிங்களா. எனக்கு ஸ்கிரிப்டு டைலாக் சொல்லி கொடுக்குறது கல்யாணம் சரிங்களா. நான் பாட்டு என் வேலையை பார்த்துட்டு, நான் என் வேலையை பார்த்துட்டு இருந்ததுனால தான் இவ்வளோ லேட்டாக இது நடந்திருக்கு. ஒருவேளை நான் அப்போ தலையிட்டிருந்தேன் நான் அப்போயே கழுத்தா மட்டும் வச்சு துரத்திருப்பேன். ஓப்பனாக சொல்கிறேன், இந்த மாதிரி திருட்டு பசங்களுக்கெல்லாம் மரியாதையே கிடையாது. ஏன்னா ஒரு ஒரு ரூபாயும் ஒருத்தர் கஷ்டப்பட்டு போடுறது, ஏன்னா எனக்கு தெரியும் பீச்சாங்க என்னை ப்ரொடியூஸ் பண்ணும்போது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பணம் போட்டேன்ட்டு. அதனால தான் நான் ஏன், அதாவது ஒரு ப்ரொடியூசருடைய கஷ்டம் எனக்கு தெரியும் பிரதர். அதனால தான் நான் சொன்னேன், இது நான் முதல்ல இங்கே இன்வால்வ் ஆயிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் கழுத்தை மட்டும் வச்சு துரத்திருப்பாங்க. ஒரு சின்ன படம் தான், அந்த படத்தில் வந்து எனக்கு வில்லன் ரோல் வாங்கி கொடுத்தார். அப்போ தான் நான் வந்து சினிமா எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், எப்படி ஒரு சாங் பண்ணனால எது பண்ணாலும் கேமரா எங்கே வைக்கணும் ஏது வைக்கணுன்றதெல்லாம் கற்றுக்கிட்டு எனக்கு அந்த ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் அவர் புகழேந்தி அவர் தான் வந்து இப்படிலாம் பண்ணும்பா, நீ என்ன பண்ணி புது புது பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த படத்தில் எனக்கு நிறையா வாய்ப்புகள் இப்படிலாம் சொல்லி கொடுத்ததால அப்புறம் மறுபடியும் ஒரு ஆர்வம் வந்து தான் நான் இதில் வந்து இறங்கினேன் நான். சார், அப்புறம் இது மாதிரி ஒரு படம் ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடி வந்தது, ஜமான் ஒரு படம். நான் மென்ஷன் ஏன் பண்ணுறேன்னா, அது நல்ல படம், நல்ல படம், ஆனால் இருந்தாலும் மக்கள் முன்னாடி போய் சேரலை. ஆமாம், ஏதோ ஒரு விஷயத்துக்காக அது பிளாக் ஆச்சு. இந்த படமும் அதே ஜனத்துலாம் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து மக்கள் கூட எப்படி சேர்ப்பீங்க? ஒருவேளை ஹிட் ஆகிடுச்சுன்னா கூட மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும், அந்த படம் நல்ல படம் நல்லா இருக்கும். ஸோ ஆனால் வந்து மக்கள்கிட்ட போய் சேரலை, இது எப்படி சேர்ப்பீங்க? ஏன்னா இதுலேயே 1000 பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு. அந்த பிரதர், அந்த பிரச்சனை அது ஒரு வாரமாக லெஃப்ட் கையில் வச்சிடலாம் விட்டுருங்க. இதை சேர்க்கறதுக்கு தான் வந்து நான் இதே கூத்து கெட்ட போட்டு நான் ப்ரொமோஷனுக்கு சென்னையில் ஆரம்பித்து பாண்டிச்சேரி கடலூர் சேலம் வரைக்கும் போயிட்டு நான் இன்னைக்கு காலைல தான் 5 மணிக்கு தான் வந்தேன். ஸோ நான் பேம்ப்ளெட் கொடுத்தேன். எங்களுக்கு தெரிஞ்சது உடல் உழைப்பு, எங்கள் நேரத்தை வச்சு நாங்கள் என்ன பப்ளிசிட்டி பண்ணும்போது பண்ணியிருக்கேன். இது மக்கள்கிட்ட போய் சேர்றது, இதுக்கப்புறம் நீங்கள் படத்தை பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்றது நீங்கள் எழுதுறதை பொறுத்து தான். ஏன்னா வேர்ட் ஆஃப் மவுத்தில் தான் இந்த படம் ஜெயிக்கோன்ற நம்பிக்கை மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. கதை பண்ணியிருப்பாரு இந்த ரெண்டு படத்துக்கும் அதே மாதிரி தான் இந்த படமுமா? இது ஒரு ஒருவேளை 2024 வெர்ஷனாக இருக்குமா இல்லை டிஃப்ரெண்ட் ஸ்டோரியாக இருக்குமா? இல்லை பிரதர், இது வந்து ஆக்சுவலாக என்னென்னா காத்தவராயன் கூத்துன்னு இருக்குது, அது அந்த படங்களில் வந்து அதை படமாக எடுத்திருப்பாங்க. இந்த படத்தில் வந்து அந்த கதையை கூத்தாக நடிக்கிற கூட்டமாக தான் நாங்கள் தெருக்கூத்தில் அதை பண்ணுவோம். அதை ஹீரோயின் இருக்க ஊரில் போய் பண்ணும்போது அங்கே ஒரு லவ் வரும், அதுதான் இந்த படம். இது வந்து ஒரு லவ் ஸ்டோரியில் ஒரு கூத்து கலந்த கதை. இல்லை பிரதர், அது தெருக்கூத்துன்றது ரியாலிட்டியான அப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெருக்கூத்தில் நம்ம முக்கால்வாசி பேசுறது நமக்கு புரியாதுன்னா அவங்க பாட்டாக பாடிட்டு போவாங்க. இதில் வந்து
எப்படி சொல்கிறதுனா ஒரு சினிமாட்டிக்கான ஒரு ப்ரெசன்டேஷன் தான் இந்த தெருக்கூத்தில் இருக்கும். டயலாக்ஸ்லாம் நிறுத்தி நிறுத்தி தான் பேசிகிட்டு இருப்போம். ஏன்னா நாங்கள் என்ன நினச்சோன்னா இது ஃபேமிலியோடு பார்க்கணுன்றதுக்காக தான் இதில் நாங்கள் அந்த டபுள் மீனிங்லாம் எதுவுமே வைக்கலை.